Good evening, students. Today we are going to study geography unit 2. Last week namba vandu land and oceans inda paada nadathano students. Ellarkum modhala kekuda? Clear teacher, yes sir, no kekuda. Voice clear ah irukka sir? Kekuda teacher, clear ah. Okay sir, last week namba vandu land and oceans inda lesson namba vandu last Friday idhe time ku namba nadathano students. உங்க நீங்க ஒரே ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம். நம்ம அதை நம்ம இது வரைக்கும் நம்ம நிலப்பரப்ப பத்தி, அதாவது லேண்ட் பத்தி நம்ம வந்து ஃபுல்லாவே நம்ம வந்து நடத்திட்டோம். லேண்டுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம நடத்திருக்கோம். நம்ம யோகத்துல நான் ஒரே ஒரு தடவை உங்களுக்கு வந்து நான் ரிப்பீட் பண்ணிடுறேம்மா. இந்த லெசன்ல வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ரிப்பீட் பண்றேன், அதை மட்டும் நீங்க லிசன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு நியூ சாப்டர் எதுவோ நியூ பேஜ் எதுவோ அதுக்கு போயிடலாம். லாஸ்ட் வீக் அட்டன் பண்ணாதவங்களும் இப்போ நீங்கள் இருப்பீங்க கிளாஸ்ல. ஸோ உங்களுக்காக ஒன்ஸ் அகைன் இந்த லெசனை நான் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ரிப்பீட் பண்ணுறேன், நீங்கள் அது ஒரு தடவை கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சோசியல் புக் எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷ் மீடியம் புக் எடுத்துக்கோங்க, தமிழ் மீடியமும் உங்களுடைய புக் எடுத்துக்கோங்கம்மா. அதில் நீங்கள் ஒரு பென்னோ ஒரு பென்சிலோ, நான் லாஸ்ட் வீக் கூட இதுதான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு பென்னோ பென்சிலோ எப்போதும் சோசியல் படிக்கும்போது கையில் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம சோசியலில் எல்லாத்தையும் படிக்க முடியாது, இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் நம்மளால் படிக்க முடியும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் படித்தா போதும். அதனால் நீங்கள் அதை நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லும்போது நோட் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ புக் எடுத்து வச்சுக்கோங்க, பென்னா பென்சில் கையில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லெசனுக்கு போகலாம். நம்ம எர்த், அதாவது நிலப்பரப்பு பற்றி சொல்லும்போது, நம்மளுடைய ஏர்த்தில் குளோபில் 71% வந்து வாட்டர் தான் இருக்குது. அது இல்லை, லாஸ்ட் வீக் நம்ம சொல்லிட்டோம், 29% லேண்டு இருக்குது. அந்த லேண்டை வந்து நம்ம 3 பார்ட்டாக பிரிச்சுருக்கோம்னு சொன்னோம். 3 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது 3 பார்ட்டாக இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் அண்ட் தேர்ட் ஆர்டர் சொல்லிட்டு 3 பார்ட்டாக இருக்குது லேண்டு. அதில் ஃபஸ்ட் ஆர்டர் சொல்லி பார்க்கும்போது நம்ம கான்டினென்ட்ஸு அண்ட் ஓஷன்ஸ் பார்த்தோம் லாஸ்ட் வீக். இதை நான் சொன்னது தான் ரிப்பீட் பண்ணுறேன். கான்டினென்ட்ஸ், ஹோமனி கான்டினென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அது எல்லாருமே நீங்கள் லாஸ்ட் வீக்கே ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹோமனி கான்டினென்ட்ஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 1 or 2 பாய்ஸ் யாருக்காவது டக்குன்னு சொல்லி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 7, வெரி குட், சொல்லியாச்சு பிரீத்தி. 7 கான்டினென்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க, குட். ஞாபகம் இருக்கா லாஸ்ட் வீக் நடத்தினது உங்களுக்கு? கொஞ்சம் இப்போ ஞாபகம் வந்துட்டுதா என்ன நடத்தணும் லாஸ்ட் வீக் நம்மன்றது ஞாபகம் வந்திருக்கா உங்களுக்கு? 7 கான்டினென்ட்ஸ். ஓஷன்ஸ் பார்த்தா எத்தனை ஓஷன் சொல்லமா ஏர்த்தில்? ஓஷன் சொல்லும்போது எத்தனை ஓஷன் சொன்னோம்? 5, குட். 5 ஓஷன் சொன்னோம், அதுவும் உங்களுக்கு தெரியும். கான்டினென்ட்ஸ், 7 கான்டினென்ட்ஸுடைய நேம் கூட நீங்கள் படிச்சுட்டீங்க. 5 ஓஷன்ஸுடைய நேம் கூட உங்களுக்கு தெரியும், குட். எல்லாரும் ஆன்சர் பண்ணுறீங்க டக்குன்னு, வெரி குட்மா. நெக்ஸ்ட், இப்போ நம்ம செகண்ட் ஆர்டரில் நம்ம கான்டினென்ட்ஸ் ஓஷன்ஸ் ஃபஸ்ட் ஆர்டர் முடிச்சிட்டோம் லாஸ்ட் வீக்கு. இப்போ செகண்ட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மவுண்டன்ஸ், பிளாட்யூஸ் அண்ட் பிளெயின்ஸ்ன்னு சொன்னேன், அதாவது மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள் அப்படின்னா என்னன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அது லாஸ்ட் வீக் நடத்திட்டேன். மவுண்டன்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம லேண்டு ஏரியாவில் இருந்து 600 feet ஹைட்டில் இருக்கிற பகுதியெல்லாம் மவுண்டன்ஸ் சொல்லுவோம். பிளாட்யூஸ்ன்னா மவுண்டன் மாதிரி இருக்கும், ஹில் மாதிரி மவுண்டன் மாதிரி உயரமான பகுதிகள், பட் மேலே பிளாட்டாக இருக்கும், மேலே பெரிய ஊரே இருக்கும், சமவெளி பகுதியாக இருக்கும், அது பிளாட்யூஸ் அதாவது பீடபூமிகள். சமவெளிகள்னா நம்ம இருக்கக்கூடிய சாதாரண நிலப்பகுதிகள், அதுவும் நம்ம சொல்லிட்டேன். அடுத்து தேர்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம படிக்க போகிறது தேர்ட் ஆர்டர் தான். அங்கே தான் நம்ம லாஸ்ட் வீக் நடத்திட்டு இருக்கும்போது நம்மளுக்கு டைம் ஓவர் ஆயிட்டது. ஸோ நம்ம இதுலேருந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்துக்கோங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஆர்டரில் வந்து லேண்ட் அண்டு ஓஷன்ஸ் பார்த்துட்டோம். செகண்ட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நான் உங்களுக்கு லாஸ்ட் வீக் சொன்னேன், மவுண்டன்ஸ் பாருங்கள் ஹைட்டாக இருக்கும். அடுத்தது பிளாட்யூஸ்ன்னு சொன்னால் மவுண்டன் அதாவது நிலப்பகுதியை விட இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், பட் மேலே பிளாட்டாக இருக்கும், சமமாக இருக்கும், அதுதான் பிளாட்யூஸ்ன்னு சொல்கிறது. அதாவது பீடபூமிகள், அதாவது திபெத் பீடபூமிலாம் சொன்னோம், திபெத் பீடபூமி அது வந்து அது டெக்கான் பிளாட்யூ, அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு பின்னாடி வருது. அடுத்து வந்து பிளாட்யூஸு, பிளாட்யூஸில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் மதுரை இது எல்லாமே கொஞ்சம் பிளாட்யூஸ் தான்.
அதாவது கொஞ்சம் உயரமான பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய மாவட்டங்கள் தான் அது எல்லாமே. அதெல்லாமும் பீடபூமிகள் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளைன்ஸ்மா, பிளைன்ஸ் பார்த்தீங்கன்னா சமவெளி பகுதி, டெல்டா மாவட்டங்கள் சொல்லுவாங்க இல்லையா நம்ம தமிழ்நாட்டில், அது எல்லாமும் சமவெளி சொத்து. சரியான நாம இருக்கக்கூடியதும் சமவெளி தான். டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே சமவெளி பகுதியை சேர்ந்த மாவட்டங்கள் தான். சமவெளின்னா கடல் மட்டத்தை விட கூட இன்னும் கூட 200 மீட்டர் உயரம் கம்மியா இருக்கக்கூடிய சமமான நிலப்பகுதி. இது எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, நம்ம நீங்க இப்போ ஒரு இப்ப நம்ம சென்னையில இருக்கிறோம், நமக்கு பக்கத்துல தீ இருக்கு. சென்னையோட நம்ம இப்ப கிழக்கு பக்கத்துல ஃபுல்லா நம்மளுக்கு கடல் தான் இருக்கு இல்லையா. இப்ப அந்த கடல் பகுதியை நீ உங்க வீட்டுல ஒரு செகண்ட் ஃப்ளோரோ இல்ல தேர்ட் ஃப்ளோர்லவோ ஏறி நின்று நீங்க பாத்தீங்கன்னா கூட கடல் அந்த தேர்ட் ஃப்ளோருக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் தெரியும். நம்மளை விட கீழே தெரியாது. நாம அவ்வளவு ஹைட்ல இருந்தா கூட கடல் வந்து நமக்கு ஈக்குவலா தேர்ட் ஃப்ளோர் அவ்வளவு ஈக்குவலா இருக்கிற மாதிரி தெரியும். இப்ப எதனால அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, கடலுடைய மட்டம் வந்து நாம இருக்கக்கூடிய லேண்ட் மட்டத்தை விட உயரமானது. சோ 200 ஃபீட் வந்து அது ஹைட்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. லேண்ட் சமவெளி பகுதியை விட கடல் மட்டும் உயரம் சொல்லுவாங்க. அது சமவெளி பகுதி. இப்ப நம்ம பார்க்க போறது தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ். இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே ஃபாஸ்டா சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம லாஸ்ட் வீக் நடத்தின போர்ஷன்ஸ் தான் அது எல்லாமே. அதனால நான் ஃபாஸ்டா வந்துட்டேன். இதுல உங்களுக்கு யாருக்காவது எதுனா டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம இன்னைக்கு நியூ டு, இப்ப நம்ம அடுத்த பாடத்துக்கு போகலாம். அடுத்த பகுதிக்கு இப்ப நான் சொன்னது இது வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்து லாஸ்ட் வீக் நடத்தினது தான் நான் உங்களுக்கு ரீகால் பண்ணேன். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? க்வெஸ்சன் ஏதாவது கேட்கணும்னா எனக்கு சாட் பண்ணுங்க. க்வெஸ்சன் உங்களுக்கு க்வெஸ்சன் இருக்கு அப்படின்னா சாட் பண்ணுங்க. இல்ல டவுட் இல்லைன்னா நோ மிஸ் சொல்லுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் நம்ம பகுதிக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் பார்ட் போலாமா? நோ மிஸ் நோ மிஸ். தேங்க்யூ எல்லாருக்குமே. அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கான்டினன்ஸ் வந்து தெரியுது இல்லையா. இப்ப கான்டினன்ஸ்ல அதாவது அந்த நிலப்பகுதியில தேர்ட் ஆர்டர்மா, அடுத்த மூணாவது நிலை, அதாவது மூன்றாம் நிலை நிலத்தோற்றம் சொல்றோம் இல்லையா, அந்த தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் அது என்ன அப்படின்னா, இதுல இருந்து தான் நம்ம இன்னைக்கு நியூவா படிக்க போற பகுதி. அதுல நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஆன் மவுண்டைன்ஸ். அதாவது சமவெளி பகுதியிலவே பாத்தீங்கன்னா எல்லா இடமும் சமமா இருக்காது. நிறைய இடத்துல மவுண்டைன்ஸ், பிளாட்டூஸ், பிளைன்ஸ் இருக்கு இல்லையா. அது எதனால உண்டாகுது? அடுத்ததை பாத்தீங்கன்னு சொன்னா அது எந்த செயலால் உருவாகியது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முக்கியமானது வந்து வேலிஸ் பீச்சஸ் அண்ட் சாண்டூன்ஸ் தான். இது வந்து எரோஷனல் அண்ட் டெபோசிஷனல் ஆக்டிவிட்டிஸால உண்டாகிறது. அதாவது அரித்தல் மற்றும் படிய வைத்தல் சொல்லுவாங்க. அரித்தல் அப்படின்னா அரிச்சுட்டு போயிட்டது, தண்ணி நேத்து மழை பெஞ்சது நிறைய தண்ணி வந்து அரிச்சுட்டு போயிட்டதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அரித்தல் செயலால். இந்த அரித்தல் செயல் எதனால் நடைபெறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, காற்று, ஆறுகள், இப்ப வெள்ளம் வருது தண்ணி வருது இப்படி சொல்லி வச்சுக்கோங்க, ஆறுகள், பனியாறுகள், அடுத்து வந்து நிறைய வேகமா காற்று வீசுறதுனால, இல்லைன்னா கடல் அலைகள். நம்ம கடல் ஓரம் போய் பார்த்தாவே தெரியும் எவ்வளவு அரிச்சிருக்கோம் நிலத்துல. ஒரு நாளைக்கு பார்த்தா மண்ணு ஃபுல்லா மேடா ஏத்தி விட்டுருக்கோம் கடல்ல. ஒரு நாள் பார்த்தா சமமா இருக்கும். ஸோ அது கடல் அலையால ஏற்படக்கூடிய அரிப்பு இல்லைங்களா. இந்த செயலால உருவாக்கப்படுறதா வேலி, பீச்சு, சாண்டியூனு, அதாவது மணற்குன்றுகள். இதெல்லாம் இது தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ்ல வருது. அதாவது அரித்தல் செயலாலும் படிய வைத்தல் செயலாலும் ஏற்படுத்தக்கூடிய நிலத்தோற்றங்கள். என்னென்ன நிலத்தோற்றங்கள் தேர்ட் ஆர்டர்ல வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது எரோஷனல் அண்ட் டெபோசிஷனல் ஆக்டிவிட்டீஸ்ல உருவாகக்கூடிய பிளான்ஃபார்ம்ஸ். புரியுதா உங்களுக்கு? இப்ப புரிஞ்சுதா நான் என்ன சொன்னு? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அதாவது அரித்தல் மற்றும் படி வைத்தல் செயலால் எரோஷனல் டெபோசிஷனல் ஆக்டிவிட்டிஸால உண்டாகக்கூடிய நிலத்தோற்றங்கள், கிளாசியர்ஸ், விண்ட்ஸ் அண்ட் வேவ்ஸ் அண்ட் ரிவர்ஸ், இதனாலதான் அந்த செயல்கள் நடைபெறுகிறது சரிங்களா. இப்ப தேர்ட் ஆர்டர்ல நம்ம இருக்கிறது பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்குன்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிக்சரை பாத்தீங்கன்னாவே தெரியும் இது எதனால உருவாயிருக்கும், இந்த நிலத்தோற்றம் எதனால உருவாயிருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
ஒரு ரெண்டு சைடும் பாருங்க மவுண்டன், சென்டர்ல பாத்தீங்கன்னா வாட்டர். சோ இது அதாவது இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கிடையாது. பல ஆண்டுகளாக வாட்டர் போயிட்டே இருக்கும்போது அந்த பகுதிகளில் அரிச்சு 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 அந்த இடத்துல என்ன ஆகுன்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கா அது உருவாயிடும். ஸோ அதான் வேலின்னு சொல்றோம், இரண்டு மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதி. அடுத்தது பீச். உங்களுக்கு தெரியும் நல்லா, நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, பீச் வந்து அரித்தல் செயல் கடல் அலையால ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலத்தோற்றம். இது கடல் அலைகளால் ஏற்படக்கூடிய நிலத்தோற்றம், இது வந்து கடற்கரைன்னு சொல்லுவோம் இல்லையா அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாண்ட்யூன். சாண்டியூன் பார்த்தீங்கன்னு சொன்னால் மணல் குன்றுகள். இது நம்ம நேராக பார்த்துருக்க மாட்டோம், பட் யாராவது இந்த மாதிரி சாண்டியூனை பார்த்துருக்கீங்களா? பெரிய 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 மலை மலையாக அப்படியே மணல் சேர்ந்துருக்கும். இது எந்த பகுதிகளில் இந்த மாதிரி இருக்கும்? நம்ம ஊரில் எங்கேயாவது இருக்குமா? இங்கே சென்னையில் இல்லை பக்கத்தில் எங்கேயாவது நம்ம ஊரில் இந்த மாதிரி மணல் குன்றுகள் காணப்படுமா? ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குதா, சாண்டியூன் நம்ம ஊர்ல எங்கேயாவது காணப்படுமா? நோ. அப்ப எங்க காணப்படும் மணற்குன்றுகள்? இந்த சாண்டியூன் எங்க இருக்கும்? இந்த மாதிரி நிலப்பகுதி எந்த பகுதிகளில் காணப்படும் தெரியுமா ஆன்சரு? டெசர்ட். வெரி குட். நெக்ஸ்ட், டெசர்ட். டெசர்ட் பவனேஷ், திவ்யஸ்ரீ, வெரி குட்மா. டெசர்ட் பகுதியில் நம்ம டெசர்ட்டுக்கு போயிருக்கீங்களா? டெசர்ட்டை பார்த்துருக்கீங்களா? யாராவது போயிருக்கீங்களா டெசர்ட்டை நேரில் பார்த்துருக்கோமா? நோ இல்லையா. நம்ம டெசர்ட்டுக்கு மோஸ்ட்லி யாரும் நேரில் போய் இப்படி இருக்கா மணல் குன்றுகள்ன்றத பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் எல்லா சினிமாலையுமே நிறைய நம்ம இந்த மாதிரி சீன் பார்த்துருப்போம் இல்லையா, நிறைய பாட்டில் சினிமாலெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. பார்த்துருக்கீங்களா நீங்கள் இந்த மாதிரி டெசர்ட் எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? எஸ். அதனால் அதனால இந்த மணற் குன்றுகள் இந்த சாண்டியூன் கூட எப்படி உருவாகும்னு சொன்னா காற்றால, அதாவது வேகமா வீசக்கூடிய காற்றால, விண்டால ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலத்தோற்றம் தான் சாண்டியூன். சரியா? இப்ப நம்மளுக்கு தேர்ட் ஆர்டர்ல வரக்கூடிய பிளான்ஃபார்ம்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா பள்ளத்தாக்குகள், அதாவது வேலி, பீச்சு, சாண்டியூன், இந்த மாதிரி பகுதி இன்னும் கூட இருக்கு. இப்போ நமக்கு இங்கே சிக்ஸ்த்துக்கு கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் நீங்கள் செவன்த்துக்கு போனீங்கன்னா இந்த அரித்தல் படிய வைத்தல் செயலால் ஏற்படக்கூடிய நிலத்தோட்டங்கள் சொல்லிட்டு ஒரு பெரிய லெசனே வருமா, அது அதில் வந்து நிறைய உங்களுக்கு வருமா, காளான் பாறைகள், படிய பாறைகள் மாதிரி நிறைய வரும், அது எதனால் உருவாச்சு அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த அரித்தல் செயலாளன்னு அதை நம்ம நெக்ஸ்ட் இயர் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிப்போம். இப்போ சிக்ஸ்த்தில் உங்களுக்கு கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் உங்களுக்கு லேண்ட் ஆர்டரில் வரக்கூடியது தாம்மா, அதாவது லேண்ட் ஃபார்ம்ஸ், இந்த லெசன்ல வரக்கூடிய நிலத்தோற்றங்கள் அப்படின்ற நேம்ல இருக்கக்கூடிய பகுதி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போறோம், ஓஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்ட் என்ன படிக்க போறோம் தெரியுமா? இப்ப ஓஷன்ஸ், அதாவது குளோபுல மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் நமக்கு இருக்கக்கூடியது ப்ளூ கலர் இல்லையா. அந்த ப்ளூ கலரா இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே ஓஷன்ஸ் தான் இல்லையா. அந்த ஓஷன்ஸ் எத்தனை, அது என்னென்னான்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் கிளாஸ்ல நம்ம படிச்சுட்டோம். படிச்சோமா இல்லையா? தெரியுமா எல்லாருக்கும் ஃபைவ் ஓஷன் நேம் தெரியுமா எல்லாருக்கும்? தெரியும் நினைக்கிறேன். எஸ் செந்தில் நாதன், எஸ் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இல்லையா. குட். திரு பிரகதீஸ்வரன், எஸ் மேம். சரி ஓகேம்மா, குட். இப்போ உங்களுக்கு அஞ்சு ஓஷன் நேம் எல்லாருக்கும் தெரியும். பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், சதர்ன் ஓஷன், ஆர்டிக் ஓஷன். இது எல்லாருக்குமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், தெரியலனாலும் படிச்சிடுங்க, இது எப்பவுமே தெரிஞ்சிருக்கணும் சரியா. இந்த ஃபைவ் ஓஷன்ல நம்ம ஏர்த்தில் இருக்கக்கூடிய இது வந்து இந்த ரவுண்டு வந்து ஒரு ஏர்த்துன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய ஏர்த்தோட ரவுண்ட். இது இதில் அதிகமாக இருக்கக்கூடிய கலர் என்ன கலர் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிக்சரை பாருங்க, இந்த பிக்சர்ல உங்களுக்கு என்ன கலர் வந்து அதிகமான கலர் வந்து இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஒரே எனக்கு எதுக்கு கேட்கல மிஸ், யாருன்னு தெரியலையே. தனசேகரன் வாஸ்தி கேட்கலையாப்பா உனக்கு? ஹலோ சார், ஹலோ டீச்சர் சொல்லுங்க டீச்சர். சார் தனசேகரன் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு கேட்கல மிஸ்,
அப்படினு சொல்லி அடிச்சிட்டே இருக்கோம் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்காரு கேக்குது யூ ஹேவ் டு செக் யுவர் கனெக்ஷன் உன்னோட கனெக்டிவிட்டி செக் பண்ணு அவரே எனக்கு கேக்கல மிஸ் நீங்க கிளாஸ் கண்டினியூ பண்ணுங்க நெக்ஸ்ட் ஓஷன்ஸ்ல இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதியில அதிகமான கலர் வந்து ப்ளூ கலர் சொன்னீங்க இல்லையா வெரி குட் ஆன்சர் பண்ணிட்டீங்க நீங்களே 47% என்ன ஓஷன் மா இது ஆன்சர் சொல்லிட்டீங்க பசிபிக் ஓஷன் இல்லையா சகாயத் சகாயமா சகாயத்துமிலன் ஓகே குட் அடுத்தது இந்த 47% இருக்கக்கூடிய ப்ளூ கலர் இருக்கிறது எல்லாமே பசிபிக் ஓஷன் பாருங்க நிறைய நம்ம ஏர்த்ல இருக்கக்கூடிய அதிகமான பகுதியை வந்து கவர் பண்ணிருக்கிறது பசிபிக் ஓஷன் தான் ஏன்னா பசிபிக் ஓஷன் தான் பிக்கஸ்ட் ஓஷன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா 23% என்ன ரிவர் என்ன ஓஷன் இருக்குமா பாத்தீங்கன்னா இங்க ரெட்ட பாருங்க அட்லாண்டிக் ஓஷன் 23% வந்து அட்லாண்டிக் ஓஷன் நெக்ஸ்ட் 20% ஏர்த் ஏர்த்ல 20% ஆஃப் த பிளேஸ் வந்து என்ன இருக்குன்னு சொன்னா இந்தியன் ஓஷன் நெக்ஸ்ட் 6% பாத்தீங்கன்னா சதர்ன் ஓஷன் 4% இருக்குதுன்னா ஆர்டிக் ஓஷன் இப்ப இந்த 5 ஓஷன் உடைய பெர்சன்டேஜ் வச்சியே நீங்க பிக்கஸ்ட் ஓஷன் எது ஸ்மாலஸ்ட் ஓஷன் எதுன்னு சொல்லி நீங்களே சொல்லிடலாம் எது பிக்கஸ்ட் ஓஷன் இந்த இயர் பிக்கஸ்ட் ஓஷன் சொல்லும் போது நம்ம எதை சொல்லுவோம் பசிபிக் பிரீத்தி குட் பசிபிக் ஓஷன் தான் பிக்கஸ்ட் ஓஷன் நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட்னா எதை சொல்லலாமா ஸ்மாலஸ்ட் ஓஷன் Which ocean is smallest in the earth? Smallest to ma? Arctic. Good. Arctic ocean. Nella answer pannitinga. Ellarume answer pandringa. Very good ma. Sorry. Ippa namba inda anji ocean la pathingen sanna. First namba paaka porudhu Pacific ocean apathi. Pacific ocean solli pathingna. Inda picture pathingna ungalku theriyum. பசிபிக் ஓஷன் த லார்ஜஸ்ட் அண்ட் டீப்பஸ்ட் ஓஷன் ஆன் த எர்த் பசிபிக் ஓஷன் தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஓஷன் சொல்லியிருக்கோம் 47% வந்து பசிபிக் ஓஷன் தான் இருக்கு எர்த்லன்னு சொல்லியிருக்கோம் அதுதான் வந்து லார்ஜஸ்டும் அதுதான் பிக்கஸ்ட் ஓஷன் கூட எர்த்ல டீப்பஸ்ட் அதாவது ஆழமானது மிகப்பெரிய ஓஷனும் அதுதான் மிக ஆழமான ஓஷனும் அதுதான் பசிபிக் ஓஷன் தான் அது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எர்த் இந்த பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பசிபிக் ஓஷனுடைய வெஸ்ட் சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஒரு சைட் பாத்தீங்கன்னா ஆசியா இருக்கும் ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்கும் நெக்ஸ்ட் நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா வந்து ஈஸ்ட்ல இருக்கும் நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா இது வந்து ஈஸ்ட்ல இருக்கு ஆஸ்திரேலியா அண்ட் ஆசியா வந்து வெஸ்ட்ல இருக்கு இல்லைங்களா இந்த பசிபிக் ஓஷனுடைய ஷேப் பாத்தீங்கன்னு சொன்னா முக்கோண வடிவமான ஒரு ஓஷன் சொல்லி இதை சொல்லுவாங்க ஒரு ட்ரையாங்குலர் ரஃப்லி ட்ரையாங்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க பசிபிக் ஓஷனை பசிபிக் ஓஷனுடைய பரப்பளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஏறக்குறைய 168.72 million square kilometer அப்படின்னு சொல்லுவாங்க 168.72 million square kilometer அதோடைய டோட்டல் ஏரியா பசிபிக் ஓஷனுடைய டோட்டல் ஏரியா இதுல இருக்கக்கூடிய இந்த பசிபிக் ஓஷனுக்குள்ளதான் ஆர்டிக் ஓஷன் நார்த்ல இருக்கும் சதர்ன் ஓஷன் சவுத்துல இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கக்கூடிய மிக பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஐலண்ட் ஐலண்ட்னா என்னன்னு தெரியுமா பசிபிக் ஓஷன்ல நிறைய ஐலண்ட்ஸ் இருக்கும் அது ஐலாண்ட் அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங் தெரியுமா ஐலாண்ட்னா என்ன தமிழ்ல தீவுமா தமிழ்ல தீவுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தீவுன்னா என்னன்னு சொல்ல முடியுமா யாருக்காவது தெரியுமா தீவு ஐலாண்ட் அப்படின்னா என்ன மாதிரி இருந்தா நம்ம ஐலாண்டுன்னு சொல்லுவோம் தீவு அப்படின்னா என்னம்மா தீவு ரவுண்ட் வாட்டர் ஓஷன் பிட்வீன் லேண்ட் ஓகே
ஓகே குட். ஓஷன் பிட்வீன் லேண்ட்ன்னு சொல்லி பிரீத்தி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. குட். அதை மீனிங் என்ன சொல்ல வர்றாங்க பிரீத்தின்னு சொன்னா, சுத்தூரம் நாலு பக்கமும் தண்ணி இருக்கும், நடுவுல லேண்ட் இருக்கும் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெரி குட், வெரி குட்மா. அதாவது ஒரு கான்டினென்ட் இருக்கு, ஒரு பிளேஸ் இருக்குன்னா, அந்த ஒரு கண்ட்ரி இருக்கு, ஒரு பிளேஸ் கான்டினென்ட் இருக்குன்னா, அதை சுத்தி நாலு பக்கமும் வாட்டர் தான் ஃபுல்லாவே சரவுண்ட் பண்ணிருக்கு. அந்த மாதிரி வாட்டரால சரவுண்ட் ஆயிருக்கக்கூடிய சென்ட்ரல் பிளேஸ் பொறுத்த ஐலாண்ட் அப்படின்னு சொல்றோம். நான்கு பக்கம் நீரால் சூழப்பட்ட ஒரு நிலப்பகுதி, அதுதான் தீவு அப்படின்னு சொல்றது, அதாவது ஐலாண்டு. அந்த மாதிரி ஐலாண்ட்ஸ் பசிபிக் ஓஷனுக்குள்ள நிறைய ஐலாண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அது என்னன்னா நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கலாம், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், ஹவாய், நியூசிலாந்து, இதெல்லாம் வந்து பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ். த டீப்பஸ்ட் பாயிண்ட், அதாவது இந்த பசிபிக் ஓஷன்ல மிக ஆழமான பகுதி எது அப்படின்னு சொன்னா, மரியானா ஸ்ட்ரெஞ்ச் அப்படின்ற ஒரு பகுதிமா. மரியானா ஸ்ட்ரெஞ்ச் இந்த பகுதியோட பேரு. இது ஏறக்குறைய பாத்தீங்கன்னு சொன்னா 10,994 மீட்டர் அளவுக்கு ஆழம் இருக்கக்கூடியதான். அதாவது அதோடைய ஆழம் பார்த்தீங்கன்னு சொன்னா 10,994 மீட்டர் இருக்கும் மரியானா ஸ்ட்ரெஞ்ச்ன்ற பகுதியில். அதாவது பசிபிக் ஓசன்ல மிக ஆழமான பகுதி. அண்டர்லைன் பண்ணிக்கோங்கம்மா, உங்களுடைய புக்ல பாத்தீங்கன்னு சொன்னா 181 பேஜ் நம்பர் 181 இருக்கு. உங்களுக்கு அழகா வந்து அது டு யூ நோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிங்க் கலர்ல பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம். ஏன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். அந்த பாக்ஸை வந்து நீங்க அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மரியானா ஸ்ட்ரென்ச், அதாவது மரியானா என்ற அகலி, ஸ்ட்ரென்ச் மீன்ஸ் அகலி, அது வந்து மிக ஆழமான பகுதி. 10,994 மீட்டர் அளவுக்கு ஆழம் இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்றாங்க. நம்ம எவரெஸ்ட் சிகரம் உலகத்துல உயர்ந்த சிகரம் சொல்றோம் இல்லையா, அந்த சிகரமே இந்த மரியானா அகலின்ற இடத்துல இருந்ததுன்னா அதுவே மூழ்கிடுமா, அந்த அளவுக்கு ஆழமான ஒரு பகுதி அது அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா, பசிபிக் ஓஷனுடைய சரௌண்டிங் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னு சொன்னா நெருப்பு, அதாவது எரிமலைகள் தொடர்ச்சியா இருக்கும். அந்த பசிபிக் ஓஷனுடைய அந்த பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, பெருங்கடல சுத்தி இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா எரிமலைகள் வந்து தொடர்ச்சியா காணப்படுமா. அதனால வந்து நீங்க நிறைய அந்த ஜியோகிராபிக் சேனல்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பசிபிக் ஓஷனுடைய ஓரத்துல அந்த எரிமலைகள் வெடிச்சு அப்படியே லாவா வந்து அப்படியே தண்ணியில போயிட்டே இருக்கும், அந்த மாதிரி சேனல்ல காட்டுவாங்க. ஸோ அது வந்து அதனால இந்த பசிபிக் ஓஷனுடைய இந்த பிளேஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்றாங்களாம். பசிபிக்கோடைய சுற்றியுள்ள பகுதியை வந்து நெருப்பு வளையம் அப்படின்னு சொல்றாங்களாம். அது கூட நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, எந்த ஓஷன்ல நெருப்பு வளையம், எந்த ஓஷன சொல்றாங்க அப்படின்னா பசிபிக் ஓஷன்மா, அதையும் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்கம்மா. இப்ப நீங்க பசிபிக் ஓஷன் பத்தி ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதாம்மா உங்களுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? நானே பேசறனோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சாமா? ஓகேவா? ஆ ஓகே, எஸ் குட்மா. நெக்ஸ்ட் ஓஷனுக்கு போலாமாமா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது த அட்லாண்டிக் ஓஷன். நெக்ஸ்ட் என்னம்மா, த அட்லாண்டிக் ஓஷன் சொல்லிட்டு, இது பாத்தீங்கன்னா த அட்லாண்டிக் ஓஷன் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் இன் த எர்த். அந்த எர்த் பாத்தீங்கன்னு சொன்னா த அட்லாண்டிக் ஓஷன் வந்து பசிபிக் ஓஷனுக்கு நெக்ஸ்ட் மிகப்பெரிய பெருங்கடல், சரிங்களா? இட் கவர்ஸ் 1/6 ஆஃப் த எர்த் டோட்டல் ஏரியால. டோட்டல் ஏரியால பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஆறுல ஒரு பகுதி வந்து அட்லாண்டிக் ஓஷன் வந்து கவர் பண்ணியிருக்குது. இதோட பரப்பளவு பாத்தீங்கன்னு சொன்னா 85.13 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பரப்பில எல்லாத்தையும் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த லெசனோட பேக்ல உங்களுக்கு ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க, க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. அதுல 5 ஓஷன்ஸோடைய நேமும் அதோடைய பரப்பளவு எவ்வளவு, ஏரியா டோட்டல் ஏரியா எவ்வளவு அப்படின்றதும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், ஒவ்வொரு ஓஷன்லவும் டீப்பஸ்ட் பிளேஸ் எது அப்படின்ற நேமும் கேட்டிருக்காங்க. பேக்ல உங்களுக்கு க்வெஸ்சன் இருக்குமா? ஸோ நீங்க இந்த நேம் இப்ப நடத்தும் போதே சொல்லும் போது நீங்க அண்டர்லைன் பண்ணிட்டீங்கன்னா
நீங்க அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் டக்கு டக்குன்னு எடுத்து நீங்களே எழுதிடலாம். அதுக்காக தான் அண்டர்லைன் பண்ணிடுங்கன்னு சொல்றேன். த எர்த் இது வந்து இந்த அட்லாண்டிக் ஓஷனுடைய டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 85.13 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்மா. இந்த அட்லாண்டிக் ஓஷனுடைய இந்த பிக்சரை பார்த்தீங்க சொன்னா ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, ஆப்பிரிக்கா இருக்கு, யூரோப் இருக்கு. வெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவும் நார்த் அமெரிக்காவும் இருக்கும். ஸோ சென்ட்ரல பார்த்தீங்கன்னா எஸ் டைப்ல, அதாவது எஸ் வடிவத்தில் காணப்படக்கூடியது அட்லாண்டிக் ஓஷன். இந்த கொஸ்டின் வந்து ஒரு தடவை என்எம்எம்எஸ்ல 8th வந்து கேட்டிருந்தாங்கம்மா, அட்லாண்டிக் ஓஷனுடைய ஷேப் என்னன்னு கேட்டிருந்தாங்க ஒரு தடவை. அதனால இது இதோட நீங்க அடுத்து 7th 8th எல்லாமே இதே தான் படிக்க போறோம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரீஃபா படிக்க போறோம். அதனால இதெல்லாம் கூட நீங்க அண்டர்லைன் பண்ணிடுங்க. அட்லாண்டிக் ஓஷனுடைய ஷேப் என்ன இருக்கும்னா எஸ் வடிவத்தில் காணப்படும் அட்லாண்டிக். அது முன்ன நான் பசிபிக் ஓஷனுடைய ஷேப்பு ட்ரையாங்கிள் ஷேப் சொன்னேன், இது இது அட்லாண்டிக் ஓஷனுடைய ஷேப்பு எஸ் வடிவமா, எஸ் ஷேப்ல காணப்படும். அடுத்து சாரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா அட்லாண்டிக் ஓஷன் போர்ட்டோ நோகா அப்படின்ற ஒரு பகுதி, மில்வாக்கி அப்படின்ற பிளேஸ்மா. இதுல முக்கியமா வந்து நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அட்லாண்டிக் ஓஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா போர்ட்டோ ரிகோ அப்படின்ற அகலியில, அதாவது ஸ்ட்ரென்ச்னு சொன்னல டீப்பஸ்ட் பிளேஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அதுல மில்வாக்கி அப்படின்ற ஸ்ட்ரென்ச் தான் வந்து டீப்பஸ்ட் பிளேஸ்மா அட்லாண்டிக் ஓஷன்ல. உங்க புக்ல பாத்தீங்கன்னு சொன்னா பேஜ் நம்பர் 183 இருக்குமா, மில்வாக்கி டீப் இந்த போர்ட்டோ ரிகா ஸ்ட்ரென்ச் அப்படின்னு இருக்கு பாருங்க 183. அதுதான் டீப்பஸ்ட் பாயிண்ட் அட்லாண்டிக் ஓஷன்ல, டீப்பஸ்ட் பாயிண்ட். அதையும் கூட அண்டர்லைன் பண்ணிக்கோங்கம்மா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஐலண்ட்ஸ் என்னென்ன ஐலாண்டு அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கரீபியன் நிறைய சீ இருக்கோமா, சீனா கடல்கள், பெருங்கடல் வேற கடல் வேறமா, கடல் வந்து நிலப்பரப்போடு சேர்ந்த நீர்ப்பகுதிகள், அது வந்து கரீபியன் சி, கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, நார்த் சி, இதெல்லாம் வந்து அட்லாண்டிக் ஓஷன்ல காணப்படக்கூடிய கடல் பகுதிகள். இங்க காணப்படக்கூடிய தீவுகள் சொல்லி பார்க்கும்போது என்னென்ன இருக்குன்னு சொன்னா, தென் ஹலீனா, நியூஃபவுண்ட்லேண்ட், ஐஸ்லாண்ட் அண்ட் ஃபாக்லாண்ட் ஆர் சம் ஆஃப் த ஐலண்ட்ஸ் ஃபவுண்ட் இன் த ஓஷன் சொல்றாங்க. அதாவது அட்லாண்டிக் ஓஷன்ல காணப்படக்கூடிய தீவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ் மீடியம், சென் ஹலனா, நியூ பவுண்ட்லேண்ட், ஐஸ்லாண்ட், வாக்லாந்து அப்படின்னு சொல்லி இருக்குமா தமிழ் மீடியம் புக்ல, அதை கூட அண்டர்லைன் பண்ணிக்கோங்கம்மா. என்னென்ன ஹைலண்ட்ஸ் வந்து அட்லாண்டிக் கடல்ல காணப்படக்கூடியதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அட்லாண்டிக் கடலை பத்தி ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆயிருக்கும், புரிஞ்சுதாம்மா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? செகண்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் அட்லாண்டிக் ஓஷன், எஸ் ஷேப்ல இருக்கும் இது, இதுல டீப்பஸ்ட் மில்வாக்கின்ற பிளேஸ், டீப்பஸ்ட் பிளேஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஹைலாண்ட்ஸுடைய நேம், இதோட டெப்த், அந்த மில்வாக்கியுடைய டெப்த் பாத்தீங்கன்னு சொன்னா ஆழம் பாத்தீங்கன்னா 8600 மீட்டர் இருக்குமா. இதுதான் இந்த அட்லாண்டிக் ஓஷனை பத்தி. நெக்ஸ்ட் நம்ம ஒரு மேப் கொடுத்துருக்காங்க உங்க புக்ல, கான்டினன்ஸ் அண்ட் ஓஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு வேர்ல்டு மேப் கொடுத்துருக்காங்க உங்க புக்ல. உங்க புக்ல பேஜ் நம்பர் 182 இருக்கு இந்த மேப்பு. 7 கான்டினன்ஸ் உடைய நேம் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, ஏசியா, யூரோப், ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா. இது 7 கான்டினன்ஸ் நேம் எப்ப கேட்டாலும் எந்த கிளாஸ்க்கு போனாலும் உங்களுக்கு வேர்ல்டு மேப் கொடுத்தா எழுத தெரியணுமா. அடுத்து பசிபிக் ஓஷன்ஸ், 5 ஓஷன்ஸ் உடைய நேமும் அதே மாதிரி உங்களுக்கு வேர்ல்டு மேப்ல குறிக்க தெரியணும். பசிபிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன் பாருங்க இந்தியாவுக்கு கீழேயே இருக்கும் பாருங்க, இந்தியன் ஓஷன் இந்தியாவுக்கு கீழேயே இருக்கக்கூடியதுனால்தான் இதுக்கு இந்தியாவுடைய அருகாமையில இருக்கிறதுனால்தான் இதுக்கு இந்திய பெருங்கடல் அப்படின்னு சொல்லி பேர் வந்ததுன்னு சொல்லுவாங்க, இந்திய பெருங்கடல். அடுத்து வந்து அட்லாண்டிக் பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், அடுத்து என்ன சொல்லுவீங்க, கீழத்தின் பெருங்கடல், சதன் ஓஷன் சொல்றோம் இல்லையா, அது மேல பாத்தீங்கன்னா ஆர்க்டிக் பெருங்கடல் நார்த்ல, சரியா? இந்த 5 ஓஷன்ஸும் உங்களுக்கு வேர்ல்டு மேப்ல இதே மாதிரி உலக வரைபடம் கொடுத்தாங்கன்னா குறிக்க தெரியணும். இப்போ ஒவ்வொரு ஓஷனை பத்தியும்
உங்க செப்பரேட்டா உங்களுக்கு தெரியணும்னா நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு இந்த மேப்ல பாருங்க ஸ்மால் லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்கம்மா. சேம் நான் என்ன சொல்லணும் அதுதான் இருக்கும். இந்த பாருங்க அட்லாண்டிக் ஓஷனை பத்தி இப்ப நான் நடத்தினேன் இல்லையா, த செகண்ட் லார்ஜஸ்ட் ஓஷன். ஷேப் பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க எஸ் ஷேப் இஸ் தி, அதாவது அதாவது நம்ம வேர்ல்டுல அதிகப்படியா வந்து ஷிப்பு போகக்கூடிய ஒரு ஓஷன் சொன்னா அது அட்லாண்டிக் ஓஷன் தான். அதிகப்படியான நாடுகள் வந்து ட்ரேடிங்க்கு பயன்படுத்துற ஒரு வழின்னு சொன்னா அது அட்லாண்டிக் ஓஷனுடைய வழியில தான் அதிகப்படியான டிரான்ஸ்போர்ட் இருக்கும். நெக்ஸ்ட் போலாமா. நெக்ஸ்ட் தேர்ட் வந்து த இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷன் சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும் இது இந்திய பெருங்கடல் அப்படின்னு பேர் வந்தது. த லார்ஜஸ்ட் ஓஷன் இந்த இயர் சர்ஃபேஸ் இது தேர்ட் லார்ஜஸ்டுமா இது. ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பசிபிக், செகண்ட் அட்லாண்டிக், தேர்ட் இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷன் தேர்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் இந்த இயர் சர்ஃபேஸ். இதோட கவர் ஏரியா பாத்தீங்கன்னு சொன்னா 70.56 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்மா இந்தியன் ஓஷனுக்கு. இதுக்கு ஏன் இந்தியன் ஓஷன் பெயர் வந்ததுன்னா இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் இந்தியா, அதான் இந்தியாவுடைய அருகாமையில இருக்கிறதுனால இதுக்கு இந்திய பெருங்கடல்ல பெயர் வந்ததுன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா உங்க வேர்ல்டு மேப்ல பாருங்க இந்தியா இருக்கு இல்லையா, இங்க ஆசிய கண்டத்துல பாருங்க கீழே இந்த இடம் நம்ம இந்தியா இல்லையா, இந்த இந்தியாவுக்கு கீழேயே பாருங்க இந்த இந்திய பெருங்கடல் இருக்கு இல்லையா. சோ இதனால இதுக்கு வந்து இந்திய பெருங்கடல்னு பெயர் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன ஷேப்ல இருக்கு இந்திய பெருங்கடல்னா, இது முக்கோண வடிவமா, அதான் ட்ரையாங்குலர் ஷேப். ட்ரையாங்குலர் ஷேப் இது பவுண்டட் பை, இதோட ஏரியா பாத்தீங்கன்னு சொன்னா வெஸ்ட்ல பாருங்க ஆப்பிரிக்கா, நார்த்ல பாத்தீங்கன்னா ஏசியா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. இந்த மூணு சைடும் பாருங்க மூணு கான்டினென்ட் இருக்கு, ஆப்பிரிக்கா ஏசியா ஆஸ்திரேலியா. இதோட பவுண்டரி இந்த இந்தியன் ஓஷனோட பவுண்டரி கீழே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சதர்ன் ஓஷன், கீழே சதர்ன் ஓஷனோட இருக்கும். இந்த அந்தமான் நிக்கோபர் ஐலண்ட், லட்சத்தீப்பு, மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா இதெல்லாம் இருக்க, இதுல இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தீவுகள் ஐலண்ட். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஐலண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலண்ட்ஸ், லட்சத்தீப், மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா, மொரிஷியஸ், இதெல்லாம் முக்கியமான ஐலண்ட்ஸ் இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா த பே ஆஃப் பெங்கால் இருக்கு இல்லையா, எங்க இருக்கு பே ஆஃப் பெங்கால் யாருக்குன்னா தெரியுமா, பே ஆஃப் பெங்கால் எங்க இருக்கு, பே ஆஃப் பெங்கால்ன்றது எங்க இருக்கு சொல்லுங்க பாக்கலாம், யாராவது ஆன்சர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கம்மா. பே ஆஃப் பெங்கால் நம்ம தமிழ்நாட்டுடைய எந்த பக்கம் இருக்குமா, பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடாமா, தமிழ் மீடியம், வங்காள விரிகுடா கடல் தமிழ்நாட்டின் எத்திசையில் உள்ளது,